வணக்கம் இது பீப்பிள் இங்கிலீஷ் கிராமர் ரூல் சீரிஸ் இன்னைக்கு ரூல் ஃபைவ் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வெறுமனே காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இன்னைக்கு வீடியோவில் ப்ளூரல் ஒன்லி நவுன்ஸ் பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த நவுன்ஸ் எப்போவுமே ப்ளூரல் ஃபார்ம்ல தான் இருக்கும் ப்ளூரல் வேர்பை தான் எடுக்கும் ஸோ இந்த மாதிரி நவுன்ஸை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னா நாம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அதில் நிறைய பொருட்களை நம்ம வந்து ப்ளூரல் ஃபார்மில் சொல்லுவோம் ஸோ என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பேராக இருக்கும் பிளையர்ஸ் சிசர்ஸ் ட்வீசர்ஸ் ஹெட்ஃபோன்ஸ் இந்த மாதிரி இது எல்லாமே ரெண்டு இருக்கும் இல்லையா இப்போ நம்ம ஸ்பெக்ஸ் போடுறோம் அப்படின்னா அதில் ரெண்டு கண்ணுக்குமான ரெண்டு கிளாஸஸ் இருக்கு இல்லையா ஸோ அதனால அது எப்போவுமே நம்ம வந்து பேரா நம்ம வந்து கிளாஸஸ் சன் கிளாஸஸ் பினாக்குலர்ஸ் காகிள்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி க்ளோதிங் இப்போ வந்து ஜீன்ஸ் ட்ரௌசர்ஸ் பேண்ட்ஸ் பெல் பாட்டம் இந்த மாதிரி ஷார்ட்ஸு டைட்ஸு ஸோ இந்த மாதிரியான க்ளோதிங் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ளூரலை தான் நம்ம எப்போவுமே சொல்லுவோம் ஸோ பக்கத்துலேயும் நம்ம வந்து ப்ளூரல் வேர்பை தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ இது வெறுமனே சப்ஜெக்ட் வேர்பு அக்ரிமெண்ட் ரூல் மட்டும் நினச்சிக்காதீங்க இது வெறுமனே சப்ஜெக்ட் வேர்பு அக்ரிமெண்ட் மட்டும் இல்லை இந்த இடத்துல சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேர்பை போடுற மாதிரி நம்ம ப்ரனவுன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதுவும் ப்ளூரல் ஃபார்ம்ல தான் இருக்கணும் ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு தெரிஞ்சுக்கோங்க இப்போ அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போகிறோம் ஒரு சிஸர்ஸ் இருக்கு ஸோ ஒன்னுனாலும் அதை நம்ம சிஸர்ஸ் தான் சொல்லுவோம் ப்ளூரல் ஃபார்ம்ல ஸோ ஒன்னு தான் இருக்கு அதுவே வந்து நம்ம எப்படி சொல்றோம்னா அந்த சிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் ஸோ அந்த மாதிரி சொல்றப்போ திஸ் சிஸ்ஸர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது தீஸ் அப்படின்ற இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் ஆக்சுவலா வந்து தான் ஆனாலும் ஒரு சிஸ்டர்ஸாவே இருந்தாலும் நம்ம முன்னாடி தி சிஸ்டர்ஸ் அப்படின்னு தான் நம்ம போடுறோம் ஸோ இதை தான் நம்ம சொன்னோம் ஸோ ப்ரனௌனும் அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டாக இருக்கணும்

இப்போ வர நமக்கு வர ஒரு டவுட் என்னன்னா இதை எப்போவுமே நம்ம ப்ளூரல் அப்படின்னு சொல்லிட்டா ஒன்னா இல்லை நிறையவா அப்படின்ற கன்ஃபியூஷன் வருமே ஸோ நம்ம ஒரு பேண்ட்டையும் பேண்ட்ஸுன்னு சொல்லுவோம் ரெண்டு மூணு இருந்தாலும் பேண்ட்ஸுன்னு சொல்கிறோம் அப்போ நமக்கு வந்து இது ஒன்னா நிறையவா எதை மீன் பண்ணி பேசுகிறோம் அப்படிங்கிறது கேட்குறவங்களுக்கு குழப்பமாயிடுமே அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன்று அப்படின்னா அ பேர் ஆஃப் அப்படின்றத வார்த்தையை நம்ம முன்னாடி சேர்த்துப்போம் ரெண்டு மூணு அப்படின்னா டூ பேர்ஸ் ஆஃப் த்ரீ பேர்ஸ் ஆஃப் அப்படின்னு நம்ம சேர்த்துக்குவோம் இப்ப ஷூஸ் அதையும் நம்ம வந்து ஒரு பேரா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ ஒரு செட்டு ஷூ வாங்குறோம் அப்படின்னா ஐ பாட் அ பேர் ஆஃப் ஷூஸ் நான் ஒரு செட்டு ஷூ வாங்கினேன் அது நல்லா இருக்குல்ல அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா ஸோ கவனிச்சுக்கோங்க ஷூஸ் அப்படின்னு ஒரு செட்டை தான் சொல்றோம் ஆறுன்னு போட்டிருக்கோம் ஸோ நல்லா இருக்குல்ல டு தே கார்ஜியஸ் தேன்னு போட்டிருக்கோங்க அதையும் கவனிச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லல ஆரின் தே கார்ஜியஸ் அப்படின்னு நம்ம கேட்கணும்

சோ கிளாசஸ் அண்ட் கிளாசஸ் ஸ்பெக்டக்கல்ஸ் எப்படி சொன்னாலும் அது புளூரல் ஃபார்ம்ல தான் சொல்லுவோம் அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல சப்ஜெக்ட் வர்ப் அக்ரிமெண்ட்டை பத்தி நம்ம பாக்குறதுக்கு இங்க ஒண்ணும் இல்ல பட் நெக்ஸ்ட் பாட்டு பாருங்க நீ பாந்தியா ஹவ் யூ சீன் தெம் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் தெம்ன்னு தான் சொல்றோம் ஹவ் யூ சீன் இட் அப்படின்னு நம்ம சொல்லல சோ இந்த இடத்துல வந்து ப்ரொனவுன் கரெக்டா இதுக்கு ஏத்த மாதிரி மேட்ச் ஆயிருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பினாக்குயுலர்ஸ் அதுவும் வந்து ஒரு பேராக தான் நம்ம கண்ணில் வச்சு பார்ப்போம் இல்லையா ஸோ பேர்ட் வாட்சிங்க்கு இந்த பினாக்குயுலர்ஸ் வந்து சூப்பராக இருக்குது ஸோ த பினாக்கியூலர்ஸ் அ கிரேட் ஃபார் பேர்ட் வாட்சிங் போன வாரம் நீ வாங்கிட்டு வந்த ஷார்ட்ஸு அது ரொம்ப டைட்டாக இருக்குது த ஷார்ட்ஸ் யூ பாட் லாஸ்ட் வீக் ஆர் டூ டைட் ஸோ த ஷார்ட்ஸ் யூ பாட் லாஸ்ட் வீக் இது ஃபுல்லாகவே சப்ஜெக்ட் ஸோ ஷார்ட்ஸ்ன்னு ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது அதனால நம்ம ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம் த ஷார்ட்ஸ் யூ பாட் லாஸ்ட் வீக் ஆர் டூ டைட்

அதே மாதிரி நம்ம வந்து பணத்தை பற்றி சொல்றப்ப ஃபண்ட்ஸ் ஆர்ம்ஸ் வேல்யூபிள்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ப்ளூரல் ஃபார்மில் தான் சொல்லுவோம் ஸோ ஃபண்டு தேவைப்படுதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஃபண்டு தேவைப்படுது ஸோ ஃபண்ட்ஸ் ஆர் நீடட் டு சப்போர்ட் த ப்ராஜெக்ட் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ப்ளூரல் ஒன்லி நவுன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் மட்டும்தான் சிங்கிள் ஃபார்மே கிடையாது ஸோ இஸ் நீடட் அப்படிலாம் நம்ம சொல்லவே கூடாது ஸோ ஃபண்ட்ஸ் ஆர் நீடட் டு சப்போர்ட் த ப்ராஜெக்ட் அதே மாதிரி வேல்யூபிள்ஸ் வேல்யூபிள்ஸ் ஆர் கெப்ட் இன் அ சேஃப் பிளேஸ் அவனுடைய வருமானம் ஹிஸ் ஏர்னிங் அப்படிலாம் இல்லை எப்போவுமே ஹிஸ் ஏர்னிங்ஸ் ப்ளூரல் ஃபார்ம் தான் ஓவர் த இயர்ஸ் அவனுடைய வருமானம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஹிஸ் ஏர்னிங்ஸ் ஹாவ் இன்க்ரீஸ் ஓவர் த இயர்ஸ் ஹிஸ் ஏர்னிங்ஸ் ஹேவ் இன்க்ரீஸ் ஓவர் த இயர்ஸ் நம்ம வந்து சிங்குலர்னா ஹேஸ் போட்டிருப்போம் இல்லையா ஸோ இது எப்போவுமே ப்ளூரல் ஃபார்ம்ன்றதுனால நம்ம ஹேவ்னு தான் போட்டிருக்கோம் அதே மாதிரி ஏரியா ஒரு இடத்த பற்றி குறிப்பிடுறப்போ ஒரு நகரத்தினுடைய வெளிப்பகுதி அதை வந்து அவுட்ஸ்கர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அவுட்ஸ்கர்ட்டுன்ற வார்த்தையெல்லாம் இல்லை அவுட்ஸ்கர்ட்ஸ் ஸோ அந்த சிட்டியுடைய வெளிப்பக்கம் வெளிப்புற பகுதி வந்து புற பகுதி வந்து ரொம்ப கூட்டம் இல்லாமல் லெஸ் கிரவுடாக இருக்கு த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் த சிட்டி ஆர் லெஸ் கிரவுடட் த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் த சிட்டி இஸ் லெஸ் கிரவுடட் இல்லை த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் த சிட்டி ஆர் லெஸ் கிரவுடட் அதே மாதிரி சரௌண்டிங்ஸ் அப்படிதான் நம்ம சொல்லுவோம் சுற்றுப்புறம் த சரௌண்டிங்ஸ் ஆர் கிரீன் சுத்தில நல்ல கிரீனா இருக்கு த சரௌண்டிங்ஸ் ஆர் கிரீன் இதை நம்ம சரௌண்டிங் இஸ் கிரீன் சொல்லலாமா சொல்லக்கூடாது சோ இதே மாதிரி வேற சில வார்த்தைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா போலீஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்பவுமே ப்ளூரல் நவுனா கன்சிடர் பண்ணி ப்ளூரல் பாபு தான் நம்ம போடுவோம் அதே மாதிரி கேட்டில் அதாவது கால்நடைகள் ஆடு மாடு எல்லாத்தையும் கலெக்டிவா நம்ம வந்து கேட்டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதுவும் எப்பவுமே ப்ளூரல் இதுக்கு பக்கத்துலயும் நம்ம புளூரல் தான் யூஸ் பண்ணணும் இப்போ போலீஸ்காரங்க வந்து இந்த கிரைம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த போலீஸ் ஈஸ் இன்வெஸ்டிகேட்டிங் த கிரைம்னு சொல்லக்கூடாது த போலீஸ் ஆர் இன்வெஸ்டிகேட்டிங் த கிரைம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதே மாதிரி கால்நடைகள் மேய்கின்றன அப்கோர்ஸ் இதை தமிழ்ல சொல்றப்பே நம்ம புளூரல்ல தான் சொல்றோம் அதனால ஈஸி தான் இல்லையா ஸோ த கேட்டில் ஆர் கிரேசிங் ஸோ இந்த வீடியோவில் நாம் ப்ளூரல் ஒன்லி நவுன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் எப்பவுமே இதுக்கு சிங்கிலர் ஃபார்ம் கிடையாது எப்போவுமே இதை ப்ளூரலாக வச்சு ப்ளூரல் வேர்பை போட்டு ப்ளூரலுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரொனவுன்ஸை போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்